Hi friends, நம்ம இந்த வீடியோவில் பட்டாக் மரத்துக்கு வுட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ண போகிறோம். டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வால்நட் மிக்ஸ் பண்ணுறோம். வால்நட் எதுக்குன்னா ஒரு சில மரம்லாம் வந்து கலர் கம்மியாக, அதாவது ஒயிட்டாக வரும், இல்லாட்டி கலர் கொஞ்சம் கம்மியாக வரும், டார்க்காக இல்லாமல். அந்த மரத்தெல்லாம் ஒரே மாதிரி டார்க்காக பண்ணுறது தான் வால்நட்டு. வால்நட் ஸ்டைனர் வந்து முக்கியமான ஒரு கலரு. நான் ஒரு 1/4 லிட்ரு தின்னர் எடுத்துக்கினேன். என்சி தின்னரு வால்நட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டார்க்காக வேணுன்ற அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம் அப்படின்னா டார்க்காக நம்ம வந்து அடிக்கலாம், குயிக்காக ஆகும். லைட் கலர் வந்து லைட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே நம்ம வால்நட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்சி தின்னர் வந்து மிக்ஸ் பண்ணணும் முக்கியமாக, அப்போ தான் கிரிப்பை பிடிக்கும். என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுறீங்க, ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு காயாது, ஒரு ஈரப்பதமாக இருக்கும் மேலே பார்க்கறதுக்கு. சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா குயிக்காக ட்ரை ஆகும், கிரிப்பாக ஸ்டைனர் வந்து அதில் ஒட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தின்னரு, வால்நட் ஸ்டைனர், சாண்டிங் சீலர் நல்லா மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வால்நட் ஸ்டைனர் எதுக்கு அப்படின்னா முதல்ல சொல்லிட்டேன், வெள்ளையாக இருக்க மரத்துக்கு மட்டும் அதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து பட்டாக் மரத்துக்கு ரெட் ப்ரௌன் ஸ்டைனர். பட்டாக் மரத்துக்கு ரெட் ப்ரௌன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் ஒரே மாதிரியான ஃபேடாக வரணும். ஒரு 1 லிட்டர் தின்னர் இருக்கும், ரெட் ப்ரௌன் ஸ்டைனர் வந்து போதும். டார்க் அதாவது டார்க்காக வேணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம். கலர் லைட்டாக வேணும் அப்படின்னா ஒன்றோடு நிறுத்திக்கலாம். நம்ம டார்க்காக கலக்கிறோம் அப்படின்னா தின்னர் மிக்ஸ் நம்ம மிச்சமாகும். லைட்டாக கலக்குறீங்க அப்படின்னா தின்னர் கொஞ்சம் அதிகமாகும். ரெட் ப்ரௌன் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறேன். சாண்டிங் சீலரும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஒரே மாதிரி ஃபுல்லாக அடிக்கணும், அதுக்காக ரெட் ப்ரௌன் ஸ்டைனர். இது வந்து பட்டாக்கு மரத்துக்கு ரெட் கலராக இருக்கும், அதனால் ரெட் ப்ரௌன் ஸ்டைனரு. இதுவும் மிக்ஸ் பண்ணிட்டோம். எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஏற்கனவே நம்ம வந்து பட்டி பார்த்து தேய்ச்சி வச்சுக்கிறோம். 2 கோடி சீலர் அப்ளை பண்ணிவிட்டு பட்டி பார்த்து தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். முதல்ல பட்டாக்கு மரத்துக்கு மிக்ஸ் பண்ண கலரை நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒரே யூன் அடிக்கணும். திட்டு திட்டு அடிச்சிங்கன்னா கலர் அங்கங்கே திட்டு திட்டாக தெரியும். நம்ம பாலிஷ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ணணும். கலர் லைட்டாக வேணும் அப்படின்னா ஒரே முறை அடித்தா போதும். டார்க்காக வேணும் கலர் அப்படின்னா 2 முறை 3 முறை கூட மேலே மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக ஒரு கோட்டு ரெட் ப்ரௌன் ஸ்டைனரு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும், ஸ்ப்ரே பண்ணணும். கலந்த மிக்சிங் பண்ண ஸ்டைனரை ஃபுல்லாக ஒரு கோட்டு அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாம் ஒரே ஃபேடாக வந்திருக்கும். இப்போ வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கிற கலர் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு மட்டும் வால்நட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, அந்த வால்நட் ஸ்டைனர் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அந்த கலர் வந்துடும். பெரும்பாலும் இந்த வால்நட் ஸ்டைனர் வந்து எல்லா மரத்துக்கும் யூஸ் ஆகும். வெள்ளையாக இருக்கிற இடத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் அதிகமாக நாங்கள் வந்து வால்நட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரெட் ப்ரௌன் ஸ்டைனர் வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்கிறோம். அதில் வந்து வால்நட் மட்டும் எங்கங்கே கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கோ அங்கே மட்டும் லைட்டாக வால்நட் ஸ்டைனர் அப்ளை பண்ணுறோம். இது மாதிரி எங்கங்கே வெள்ளையாக இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரியான ஃபினிஷிங் இருக்கும். ஒரே மாதிரியான மரத்தில் செஞ்ச மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வரும். இது மேலே வந்து நம்ம டாப் கோட்டிங் உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். உட் பாலிஷிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சரியான ஒரு ஃபினிஷிங்காக வரும். இந்த மெத்தட் வந்து மேனுவல் பாலிஷுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மெத்தட் வந்து ஒன்லி ஸ்ப்ரே பாலிஷ் ஒர்க் மட்டும் தான் சரியாக இருக்கும். நீங்கள் மேனுவல் பாலிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து திட்டு திட்டாக இருக்கும், சரியாக வராது. மேனுவல் பாலிஷுக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு மெத்தேடு, அதை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்ப்ரே பாலிஷ் ஒன்லி. இந்த வீடியோவில் க்ளீனாக ரெட் ப்ரௌன் ஸ்டைனர் எப்படி அப்ளை பண்ணணும் அதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கின்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறப்போ மெட்டீரியல்லாம் கொஞ்சம் கம்மியாக வச்சு பொறுமையாக அப்ளை பண்ணணும். இது மாதிரி சோஃபா ஃபர்னிச்சர்லாம் அடிக்கிறப்போ நம்ம தெரியாமல் மெட்டீரியல்லாம் அதிகமாக வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா சாரி சாரியாக உழுவோம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. மெட்டீரியல் கம்மியாக வச்சு அடிங்க. கொஞ்சம் இந்த சோஃபாவுக்கு எனக்கு ஃபினிஷ் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அவ்வளோ பொறுமையாக அடித்தேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒரு சோஃபா அடிக்கிறதுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.